அன்பான சினி அஸ்வினிகளே, நீங்களும் ஜோதிடம் கற்றலாம் தலைப்பில் பாடம் 82 வந்துட்டோம். இப்போ இந்த தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா, கடந்த ஒரு 2 இதாக வந்து ஜாதகம் எப்படி பார்க்குறது, ஒரு ஜாதக நபர் அதாவது ஒரு நபர் வந்து ஜாதகம் எடுத்து வரும்போது அவருக்கு என்ன மாதிரி பதில் சொல்கிறது, ஜாதகத்தை பார்த்து அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 2 இதில் பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கி வந்து பார்க்கறதுக்கு என்ன மாதிரியான பலன் கொடுப்பார் அப்படின்னு பார்க்கணும். இன்றைக்கி வந்து அவர் லக்னாதிபதி யார் ஃபஸ்ட்டு பார்க்கணும், அவர் நல்லபடியாக இருக்கிறாரா நம்மளை ஃபஸ்ட்டு பார்க்கணும். லக்னாதிபதி யார்? செவ்வா. இன்றைக்கி எங்கே இருக்கிறாரு? விருச்சேதத்தில் இருக்கார். விருச்சேதத்தில் அவருடைய நிலைமை என்ன? ஆட்சி. அப்போ நல்ல நிலையில் இருக்கிறாரு ஜாதகர். அப்போ அவர் அடுத்த வீட்டு கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கணும். அடுத்து 5 வீட்டுக்குரிய யார் அப்படின்னு பார்க்கணும். 5 வீட்டுக்குரிய யார்? சூரியன். அவர் எங்கே இருக்கிறாரு? மகரத்தில் இருக்கார். அப்போ மகரத்தில் இருந்தால் என்ன அவருடைய நிலைமை? என்ன? பகை. அப்போ அந்த விஷயம் தடைப்பட்டு போயிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? நீசமாகலை, அதாவது கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்லை, பகையாக இருக்குது. பகையாக இருக்குது, அந்த விஷயம் தடைப்பட்டு போயிருக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து அவர்கிட்ட கேட்கலாம் நம்ம. அப்போ 5 வீட்டு சம்மந்தமாக நீங்கள் கேள்வி கேட்க வந்துருங்க. ஏன்னா இன்றைக்கி செவ்வாய், அதாவது சந்திரன் வந்து எந்த வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருக்கார். இந்த லக்னத்துலேருந்து இனி வரும்போது 5 வீடாக வருது. 5 வீடாக வந்தால் என்னது? அது குழந்தை பாக்கியத்தை சொல்லும், பூர்வ புண்ணியத்தை சொல்லும், அதுக்கப்புறமா என்ன கலைகளை பற்றி சொல்லும், இது விஷயங்கள்லாம் அது வந்து பேசும். சரிங்களா? அப்போ நம்ம வந்து அவர்கிட்ட கேட்கலாம், நீங்கள் வந்து குழந்தை பாக்கியத்தை பற்றி கேட்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னொரு விஷயம் வந்து, இவர் கல்யாணம் ஆயிடுச்சான்னு பார்க்கணும் இல்லையா. 7 வீட்டுக்குரியார் சுக்கரன். சுக்கரன் இன்றைக்கி என்ன இருக்கார்? அதாவது இன்னைய டிரான்ஸ்லேட்டில் எப்படி இருக்காருன்னா, கும்பத்தில் நட்புல இருக்கார். அப்போ என்ன ஜாதகர் வந்து என்ன கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, நோ ப்ராப்ளம். ஏன்னா ராகுவோட கூடியிருக்கார். அதாவது ராகு, அதாவது இந்த விஷயத்தில் கூட ராகு வந்து இவருக்கு 11 வீட்டுக்குரியவர் இல்லையா. அப்போ இவர் கல்யாணம் நடந்துச்சுங்க. அப்போ என்ன இவர் குழந்தை பாக்கியத்தை பற்றி கேட்க வந்திருக்காரு. இப்போ குழந்தை பாக்கியத்தை பற்றி கேட்க வந்திருக்காரு சொல்லிட்டோம். அவர் ஆமான்னு சொல்லிட்டார். யார் வந்த நபரும் வந்து ஆமான்னு சொல்லிட்டார். இப்போ நம்ம வந்து குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்குங்கிறது அவர் கேட்பார். அப்போ நம்ம சொல்லணும். அடுத்து ராகு திசை. இப்போ வந்து நம்ம வந்து மனோகாரகன் வச்சு தான் வந்து எல்லாமே நடக்குது. மனோகாரகன் சந்திரன். சந்திரனை வச்சால் நம்ம வந்து திசா புத்தி விஷத்திரி திசையில் 120 பகிர்ந்து அழிச்சிருக்கோம். அதாவது ராகுக்கு வந்து 18. இந்த ராகு வந்து 2025 வரைக்கும் இவருக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அடுத்து ராகுல இப்போ சுக்கரன் ரன்னிங் ஆகிட்டு இருக்காரு. 2022 வரைக்கும் அவருக்கு சுக்கரதிசை இருக்குது. ராகு என்ன பலம் பெற்றிருக்கிறார், அதாவது எந்தெந்த ஸ்தானத்துக்கெல்லாம் அவர் வந்து ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார். அவர் வந்து 11 வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றிருக்காரு. ராகு என்ற நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, எகைன் வந்து சதய நட்சத்திரம், 4 பாகத்தில் இருக்குது. அப்போ அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். சரிங்களா? அப்போ அந்த வீட்டுக்குரியவனே எடுத்துக்கணும். அந்த வீட்டுக்குரியவர் சனி. அப்போ சனி எங்கே இருக்கிறான்? 9 வீட்டில் இருக்கான். சனிக்கு இன்னொரு வீடு என்ன? 10 வீடு. சனின்ற நட்சத்திரம் என்ன? இங்கே பாருங்கள், சனி இதில் இருக்கான், மூலத்தில் இருக்கான், மூலம் 1 பாதத்தில் இருக்கான். அப்போ கேது இருக்கார், 5 வீடு. ஸோ 5 வீட்டை குறிகாட்டுது, 9 வீட்டை குறிகாட்டுது, 10 வீட்டை குறிகாட்டுது, 11 வீட்டை குறிகாட்டுது. அப்போ என்னாச்சு உங்களுக்கு? இந்த ஸ்தானம் குழந்தை பாக்கியத்தை தரும், இதெல்லாம் தரும். இதுக்கெல்லாம் தரக்கான ஆதிபத்தியம் இருக்குது, கல்யாணத்தை பண்ணி வச்சிடும், இத்தனைக்கும் ஆதிபத்தியம் இருக்குது. சரி, அடுத்து சுக்கரன் வந்து எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். 5 வீட்டை குறிகாட்டுறான், 2 வீட்டை குறிகாட்டுறான், 7 வீட்டை குறிகாட்டுறான். குறிகாட்டினா என்னமில்லை, அதாவது அது நின்ற இடத்தின் இடம், அந்த நின்ற நட்சத்திராதிபதி எங்கே இருக்கிறாரு, இதெல்லாம் பார்த்து சொல்கிறதான் குறிகாட்டிங்கிறது. என்ன இப்போ சுக்கரன் எங்கே இருக்கிறாரு? இந்த லக்னத்துக்கு 5 இருக்கார். சுக்கரன் நட்சத்திரம் என்ன? மக நட்சத்திரம். மக நட்சத்திரம் என்ன பண்ணிருக்கு? 1 பார்த்துருக்காரு. அப்போ என்ன, அவர் 5 இருக்கார். 5 அப்புறம் அந்த வீட்டுக்குரியனை பார்க்கணும். வீட்டுக்குரிய யார்? சூரியன். சூரியன் எங்கே இருக்கிறாரு? 6 இருக்கார். என்ன சூரியனுடைய வீடு என்ன? 5. ஸோ அப்போ என்ன, 5 7 குளிக்காட்டுது. ஓகே, என்ன 5 7 குளிக்காட்டுது. 7 எங்கே வீடு இருந்துச்சு பார்த்துக்கங்க. சுக்கரனுடைய வீடு என்ன? 7 வீடு. 2 வீடு 7 வீடு. ஸோ 5 2 7 தான் பலம் புரிஞ்சுது. ஸோ அப்போ என்ன, இவருக்கு 2022 குழந்தை பாக்கியம் கிடச்சிரும் அப்படின்னு தீர்க்கமாக சொல்லிடலாம். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரி, இவ்வளோ நாளாக தடைப்பட்டிருந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. இந்த கேதுவோடு இருந்தனால கொஞ்சம் குழந்தை பாக்கியத்துக்கு என்ன தடை ஏற்படுத்திகிட்டே இருப்பான். சரி, இந்த கேது இருக்கானே நிச்சயம் குழந்தை பாக்கியம் கொடுத்துருவானா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா சூரியன் 6 வீட்டில் இருக்கிறான். 6 வீட்டில் சூரியனை வந்து குரு பார்க்குறாரு, பார்க்குறாங்க பெற்று. ஆனால் அந்த குரு வந்து 3 ஸ்டேஜாக, அதாவது ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருப்பார். குரு முதல் 12 வருஷம் மேசத்துலேருந்து இருக்கிறதா நீங்கள் கருதி கொள்ளணும், மேசத்துலேருந்து இருக்கிறதா பார்க்கணும். இப்போ முதல் 12 வயசு வரைக்கும்
இந்த ஐந்தாம் கட்ட பாப்பார். சரி, அடுத்த 12 வருஷம் 24 வயசு வரைக்கும் இங்கே பார்க்க மாட்டார், இங்கே பார்ப்பார். அடுத்த 24 வயசுக்கு அப்புறமா 36 வயசு வரைக்கும் இங்கே இருந்து பார்ப்பார். மறுபடியும் இங்கே போட்டு பார்த்துக்கணும் குருவை. அப்போ பார்க்கும்போது இந்த ஐந்தாம் கட்ட குரு பார்க்குது. அப்போ என்னாச்சு, இது நாடி டெக்னிக். அப்போ என்னாச்சு, குழந்தை பாக்கியம் 36 வயசுக்குள்ளே குழந்தை பாக்கியம் உண்டு. சரி, இது வந்து பார்டர். இந்த லிமிட்டுக்குள்ளே எப்போ பிறக்கும், சுக்கரனுடைய புக்தியில் பிறக்கும். சுக்கரனுடைய புக்தியானது 2022 வரைக்கும் இருக்குது, 6ஆம் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும். சரிங்களா, அப்போ என்ன கட்டாயம், குழந்தை பாக்கியம் இந்த ஆண்டுக்குள்ளே கொடுத்துருவாரு. சரி, இது எப்போ கொடுப்பாரு, ஒரே நேரத்தில் கொடுத்துட முடியுமா? டிரான்சிட்டில் குரு 5ஆம் கிட்ட பார்க்கும்போது கொடுப்பார். டிரான்சிட்டில் குரு எங்கே இருக்காரு, இங்கே தனுசுல இருக்கார். சரி, குரு எல்லா இடத்தையும் ஒரு வருஷம் ஃபுல்லாக கொடுப்பாரா அப்படிவா? தச்சமே எங்கே இருக்காரு, பூரா நட்சத்திரம் இருக்கார். சரிங்களா, பூரா நட்சத்திரம் எங்கே இருக்குது, ஒன்றாம் பார்த்தா இங்கே. அப்போ அங்கே வந்து முதல் ஸ்டார்டிங்கில் எங்கே பண்ணுவார், இப்போ மூலத்து 1ல ஸ்டார்ட் பண்ணுவார். மூளை 1, மூளை 2, மூளை 3, மூளை 4, மூளை 5. ஓகேங்களா, சரிங்களா. இப்போ இங்கே எப்படி இருக்கார் பாருங்கள், என்ன அதாவது 1, 2, 3, 4, 5 இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த வீட்டை பார்க்குறாரு. சரிங்களா, அப்படி பார்க்கும்போது இங்கேயும் பார்ப்பார், இங்கேயும் பார்ப்பார். அப்போ என்ன, இந்த காலகட்டத்தில் இவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார். சரி, இப்போ இவ்வளோ நாளாக வந்து கேதுகர் கூடவே இருக்கிறாரு, தடைப்படுத்திகிட்டே இருப்பார், என்ன பண்ணலாம், என்ன பரிகாரம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த வீடு, சூரியனுடைய வீடு. பரிகாரம் சொல்லும் போது முக்கியமாக பார்த்துக்க வேண்டிய விஷயம், சூரியனுடைய வீடு. சூரியனுடைய அதி தேவதை யார், சிவன். என்ன கிழமை, யாரோட உட்காந்துருக்காங்க, சுக்கரனோட உட்காந்துருக்காங்க. அதாவது புத்திநாதன் யார், சுக்கரன். அதாவது சப்லார் என்ன, சுக்கரன். அப்போ அது அவருடைய கிழமை சுக்கரன் எடுத்துக்கலாம். கேது தான் தடை பண்ணுறாரு, கேதுனுடைய அதி தேவதை யார், விநாயகர். அப்போ சிவன் கோயிலுக்கு சென்று, சிவன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை என்று சென்று கேதுவுக்கு விளக்கு போட்டு கொண்டே வர என்ன 9 வாரம் இவருக்கு குத்திர பாக்கியத்தை மிக அருமையாக மிக வெகு வெகு விரைவாக கொடுத்து விடுவார் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இதில் என்ன நான் சந்தேகம் வரும்னா, நான் கூட குழந்தை இல்லைனாவே ஆண்மைத்தன்மை மிக்கவனா அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும். அப்போ 3ஆம் வீட்டை போகணும், லக்னத்துக்கு 3ஆம் வீடு யார், புதனுடைய வீடு. இந்த புதன் எந்த நட்சத்திரம் வாங்கியிருக்காரு, துலாத்தில் இருக்கார். துலாத்திலிருந்து எந்த நட்சத்திரம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற வீட்டுக்கு என்ன பண்ணோம், இந்த நவாம்சம் இதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். எத்தனாம் வீட்டில் இருக்காரு, இந்த வீட்டிலேருந்து தான் துலாத்தில் உள்ள என்ன நட்சத்திரம் இருக்குது, சித்திரை, சுவாதி, அப்புறம் விசாகம். சித்திரை இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், சுவாதி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், விசாகம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, அப்போ 1, 2, 3, 4 சித்திரை 4ஆம் பாதம் இருக்காரு. அப்போ அது என்ன, சிவ சித்திர நட்சத்திரம் யாரா, நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய் நட்சத்திரம் எங்கே இருக்குது, செவ்வாய் அந்த வீட்டில் இருக்காப்புல என்ன, அது ஒரு 6 வீட்டில் இருக்காப்புல. அப்போ இவர் ஆண் மகன் தான் அப்படின்னு நம்ம தீர்மானமாக சொல்லிடலாம். சரி, அப்போ இந்த 5ஆம் வீட்டுக்குரியவன் இங்கே நவாம்சத்தில் எங்கே இருக்கான் பாருங்க, அந்த லக்னத்துக்கு, லக்னத்துக்கு 7ஆம் வீட்டிலே இருக்கான், செவ்வாய் அந்த வீட்டிலே உட்காந்துருக்கான், வீடு கொடுத்தவனும். அப்போ அதில் யாராக இருக்கிறாங்க, சூரியன், குரு, சுக்கரன், சனி. சரிங்களா, அப்போ அவருக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு நீங்கள் தாராளமாக சொல்லிடலாம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இது ஒன்று, இதாவது நேட்டல் ஜாதப்படி 5ஆம் கிட்ட பார்த்துறாரு, கோச்சாரப்படி அதாவது பிரசன்ன ஜாதப்படி, பிரசனத்தில் இன்றைக்கி உள்ள கட்டம் இருக்குல்ல, பிரசனங்கள ஒன்றும் இல்லைங்க, கோச்சாரம் தான். அதுபடி இங்கே 5ஆம் கிட்ட பார்த்துறாரு. அப்போ குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டு அப்படின்னு தெள்ள தெளிவாக அந்த நபர்கிட்ட நீங்கள் சொல்லிடலாம். சொல்லிவிட்டு மற்றபடி என்ன, செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கார், நல்லா கேபிளாக தான் இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனைவி இங்கே இருக்காங்க, பரணா வீட்டில் இருக்காங்க, அதாவது சுக்கரன் இன்னைய நேரத்தில் பரணா இருக்காங்க, நட்புலாக இருக்கிறாங்க, அவங்களும் நட்புலாக தான் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன, நார்மலாக அந்த ஜாதகம் வந்து சரி நல்லா தான் பண்ணுறாரு. ஓகேங்களா, இப்போ என்ன இருக்குது பிரச்சனை, செவ்வாய் பிள்ளையார் வந்து இது பண்ணிட்டுருக்காரு, சந்திரன் சேர்ந்து பண்ணிட்டுருக்காரு. இது செவ்வாய் வந்து யார், இந்த லக்னாதிபதி, அவர் பூஸ்ட் பண்ணியிருக்காரு 8ஆம் வீட்டுக்குரியன். இது சந்திரன் யார், 4ஆம் வீட்டுக்குரியன், இங்கே பூஸ்ட் பண்ணியிருக்காரு. குரு யார், அம்மா அப்பா என்ன, ஒரு 2ஆம் வீட்டில் இருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த லக்னத்தை இது பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே என்ன நடக்கிறாங்க, இந்த இடத்துக்கு வந்து நட்பு, இது நட்பு. அப்போ என்ன நாட்டம் ஆயிடுதுங்க, நட்டம் ஆட்டோமேட்டிக்காவே இந்த லக்ன, இந்த ஜாதகாரு, இது பாவகத்திரியா யோகம் இல்லை, சுபகத்திரியா யோகம் பேர். அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து எல்லாம் அவர் வசதி நல்லா கிடைக்கும், அம்மா அப்பா என்ன எல்லாம் சேர்ந்து 2ஆம் வீட்டில் வருமானம் என்ன, அங்கிட்டு செவ்வாய் லக்னாதிபதி, அவனும் குருவுடைய நட்பு வீட்டில் இருக்கிறான். அப்போ என்ன, இந்த ஜாதகம் வந்து எப்போ நல்லா இருக்கும்,
இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது இது யார், செவ்வாய். செவ்வாய் எந்த வீட்டில் இருக்கு, ஜீவராசியில் இருக்குது. என்ன இருக்குது ஜீவராசியில் இருந்தால் என்ன ஆச்சு உங்களுக்கு, மூலம் தாது ஜீவன் அப்படிமாகும் என்ன. அப்போ ஜீவராசியில் இருந்துச்சுன்னா அவருக்கு எந்த விஷயமும் கேட்காமலே கிடைக்கும், உணவு உடை உறவிடம் இதெல்லாம் தானாக கிடைக்கும். அப்போ இந்த ஜாதகம் நல்ல வெறுவெருசாக இருக்காரு என்ன, ராகும் இதாக தான் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ என்ன தாராளமாக இந்த ஜாதகருக்கு இவர் நினச்சதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பலனை சொல்லி திருப்தி அனுப்பிச்சு வைங்க, 90% உங்களுக்கு வந்து பலிதமாகும், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. என்ன என்ன இப்போ பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சிம்பிளாக சொல்லுங்கள், பரிகாரம் சொல்லி அவங்களை மிரட்டி அனுப்பிச்சிடாதீங்க. அது மாதிரி வந்து வர்றவங்கள தெளிவுபடுத்தி அனுப்புங்க, அதுதான் உங்களுடைய ஜோதிடர் வேலை சரிங்களா. அதே மாதிரி அவங்கள்ட்ட கேளுங்க, கரெக்டான கேள்வியை மட்டும் கேளுங்க, இல்லைன்னா தேவையில்லை அப்படின்னு சொல்லிடலாம். நம்மளுக்கு வந்து கேள்வி வந்து கரெக்டாக புலப்படும், எப்படி புலப்படும், அந்த வர்ற ஜாதகருக்கு எத்தனை நாளில் சந்திரன் இருக்காரோ அதுதான் கேள்வி என்ன, அது சம்மந்தமான கேள்வி தான் வரும், என்ன வேறு எதுவும் கேள்வி வராது. ஸோ அந்த கல்வி கேள்வி வந்துச்சுன்னா நீங்கள் பதில் சொல்லணுன்னா நிச்சயம் வந்து அது கரெக்டான பதிலை கொடுக்கும், அவங்களுக்கு ஜாதகர்களுக்கு அதாவது கொண்டு வந்தவங்களுக்கு திருப்தி அளிக்கும் சரிங்களா. நம்ம அடுத்தடுத்து எபிசோட்டில் மற்றபடிலாம் போகலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கேளுங்க, கமிட்டிலையும் போடுறோம், அது கேளுங்க. அப்படி கேட்டிங்கன்னா அதுக்கான பலன்களை வந்து இன்னும் வரக்கூடிய 10 எபிசோட்டில் என்ன, நம்ம 100 எபிசோட் பண்ணுறதா தான் இருக்கோம், 100 பாடங்கள் மட்டும்தான் நடத்த போகிறோம். அந்த 100 பாடங்களில் என்ன லாஸ்ட் வர 10 பகுதி வந்து உங்களுடைய கேள்விக்கான பதில் அளிக்கிறத என்னுடைய வேலை, தலையாய வேலை. ஸோ அதனால் அந்த கேள்விக்கான பதில் அளிப்போம், நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பாருங்கள், உங்களுக்கான பதில் கிடைக்கும். கேள்வியில் கேளுங்க, தாராளமாக பதில் சொல்லப்போம், பிறகும் சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் கேட்குறது ஜென்ரலாக பதில் சொல்ல ஆரம்பிப்போம் சரிங்களா. நன்றி, வணக்கம்.